வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரவாகனி நிலவாக நான் எபிசோட் 264 Part 1. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டின் ஏபிரும் ஃபோன் தொடர்ந்து அடிச்சுட்டு இருந்ததால் பார்வதி கோபமாக ஆதி விட்டு போய் ஃபோன் எடுக்கிறான். ஃபோனில் பூஜா காலிங்னு வருது. பார்வதி பூஜா, பார்வதி எக்ஸைட்டாக ஃபோன் எடுத்து ஸ்பீக்கரில் போடுறான். ஆதி சின்ன ஸ்மெல்லோட பக்கத்தில் வர்றாரு. ஃபோன் அட்டன் ஆனது உணர்ந்த பூஜா அழுதுட்டு அண்ணான்னு சொல்ல நம்ம ஏபி முகத்தில் பதட்டம் வருது. ஆதி பூஜா, பார்வதி பூஜா, என்னாச்சு உனக்கு? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்குது, அழுதியா? அங்கே என்ன பிரச்சனையும் இல்லை இல்லை, வணஞ்சாமல் எதுவும் சொன்னாங்களா? தேவி எப்படி இருக்கான், அவனுக்கு ஒன்றும் இல்லையில? ஆதி பொண்டாட்டி ப்ளீஸ் அவளை பேச விடு. பூஜா நீ சொல்லி என்னாச்சுன்னு? அழாமல் தைரியமாக சொல்லி என்ன நடந்துச்சு? பூஜா அண்ணன் இன்னைக்கு காலையில் ஃபேஷ்பேக் ஓப்பன், மார்னிங் வனஜாவை பக்கம் யாரும் வந்திருக்கதா செக்யூரிட்டி சொல்ல, வனஜா வர சொல்லுதா அந்த நியூ என்ட்ரி உள்ளே வரான். வந்து ரொம்ப கிளாஸியாக பிஸ்னஸ் மேனில் வனஜா முன்னாடி வந்து நிற்கவும் வனஜா வாயை பிழந்து ஆணை பார்க்குறாங்க. ஆதி வயசாக இருக்கும் வந்தவனுக்கு. வணஜா யார் நீங்கள், என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஏங்கி வந்தீங்க? வந்த வில்லனாச்சே. ஸோ வில்லனுக்கு ஏற்ற போல் ஒரு ஆட்டிடியூட் ஸ்மைலோட அவன் போட்டிருந்த கூலிங் கிளாஸை கழுறான். கண்லேயே ஆதி பழி வாங்குறதுல இருக்க வேறு தெரியுது. நியூ என்ட்ரி, வணக்கம் வணஜா மேடம், நான் உங்கள் ஃப்ரெண்ட் தான். என்னடா இதுக்கு முன்னே இவனை நம்ம பார்த்தது கூட இல்லையே, நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்கிறானேன்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்க வேண்டாம். எதிரிக்கு எதிரி நண்பன் கேள்விப்பட்டது இல்லையா? எனக்கு எதிரியான அந்த ஆதித்யாவும் பார்வதி தான் உங்களுக்கு எதிரிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் தானே? அட, நான் என்னை இன்ட்ரொடக்ஷன் பண்ண மறந்துட்டேன் இல்லை. நான் ஏகே ஏகே குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மேன். ஆல் ஓவர் இந்தியா எனக்கு பிரான்ச் இருக்குது. வணஜா ஒரு நிமிஷம், இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீ எங்கே என்னை பார்க்க வந்தீங்க? கார் நிலைமை என்னை பார்க்க வரக்கூடிய ஆளாக நீங்கள் இருக்க முடியாது. ஏகே நீங்கள் ரொம்ப ஷார்ப் தான் இருக்காதா, சாமர்த்தியமாக மொத்தத்தையும் உங்களுக்கு சொந்தமாக மாற்றிட்டீங்களே. சரி, நான் நேராக விஷயத்துக்கே வரேன். உங்களுக்கு பிஸ்னஸை பார்த்துக்க ஒருத்தர் வேணும். யூ வாண்ட் மணி, சரி தானே? வணஜா ரொம்ப சரி. ஏகே எனக்கு இந்தியாவில் நம்பர் ஒன் பொசிஷன் வேணும். நாமே நமக்குள்ள ஒரு டீலிங் வச்சக்கூடாது. வணஜா டீலிங்கா? பெரிய பிஸ்னஸ்மேன், என் கூட டீலிங்னு சொல்கிறேன். கேட்கவே நல்லா இருக்கே, என்ன சொல்ல கேட்போம்? ஏகே உங்கள் பிஸ்னஸை நான் பார்த்துக்குறேன், ப்ராஃபிட் உங்களுக்கு, நம்பர் ஒன் பொசிஷன் எனக்கும், பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். வணஜா யோசிக்கிறாங்க. ஏகே நீங்கள் எவ்வளோ யோசிப்பீங்கன்னு தெரியும், உங்களால் உடனே நம்ப முடியாது. ஸோ நம்ம ஃபேமிலி ஆகிட்டால் இந்த டீல் நம்பிக்கையாகவும் இருக்கணும்னு. எனக்கு அப்பா அம்மா இல்லை, அதனால் என்னோடதையும் சேர்த்து நீங்கள் ரூல் பண்ணலாம். வணஜாக்கு மொத்தமாக அவங்களுக்குன்னு சொன்னதும் முகம் பிரைட்டாக மாறிடுச்சு. ஆனால் அது எப்படின்னு குழப்பமான லுக் கூட ஏகேவை பார்க்குறாங்க. ஏகே நீங்கள் எவ்வளோ திங்க் பண்ண வேண்டாம். ஏகே அவன் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறான், அதை வணஜாட்டை காட்டுறான். ஏகே இந்த பொண்ணு என் ஒரே தங்கச்சி, உங்கள் பையன் தேவை என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், நாம் ஒரே குடும்பம் ஆகிடலாம். வணஜாக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, சொத்து நிறையா இருக்கே, பிடிக்காமல் போகுமா என்ன? வணஜா எல்லாம் சரிதான், ஆனால் என் பையன்? ஏகே உங்கள் பையனோட பாஸ்ட் ப்ரெசன்ட் எல்லாம் எனக்கு தெரியும். ஃப்யூச்சர் நான் சொன்ன மாதிரி என் தங்கச்சியோட அமைச்சு கொடுக்க உங்களுக்கு சம்மதமா? எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன். ஆல் ஓவர் இந்தியா எனக்கு ஆள் இருக்குது, நீங்கள் சம்மதம் சொன்னால் போதும். வணஜா எனக்கு சம்மந்தம். வெளியிலிருந்து கோமா பூஜா வரா. பூஜா அது ஒரு கிளம்பு நடக்காது, என் அண்ணனுக்கு மனைவி, எனக்கு அண்ணினா அது ரித்திக்க அண்ணி தான், வேறு யாரும் இந்த வீட்டுக்குள்ளே நுழைய நான் அனுமதிக்க மாட்டேன். வணஜா பூஜா நீ கொஞ்சம் அமைதியாக இரு. பூஜா அம்மா இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ண அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், நானும் உனக்கு கொண்டுடுவேன். வணஜா பூஜா நீ அம்மாட்ட பேசிகிட்ருக்க. பூஜா அம்மாவா நீ, அந்த வார்த்தையை நீ சொல்லாத. பையன் லைஃப் வச்சு பிஸ்னஸ் பேசிகிட்ருக்க, நீ மட்டும் இதுக்கு சம்மதிச்ச அப்புறம் ஆதி என்ன மொழிக்கு நீயே வேலை கொடுத்துடுவேன். அவர் புத்திசாலித்தனத்தை பற்றி நான் சொல்ல வேண்டாம், ரித்திகாணிக்காக தான் உன்னை விட்டு வச்சுருக்காரு. அவர் நினச்சா இந்த வீட்டுக்குள்ளே திரும்ப வந்துடுவார்னு உனக்கே தெரியும். ஏகே வா வா வா, ஆன்ட்டி இவங்க உங்கள் பொண்ணா? வணஜா ஆமாம், நான் பெற்றது தான், நீ தப்பாக எடுத்துக்காதப்பா. இவன் சொல்கிறது உண்மைதான், இப்போதைக்கு இந்த கல்யாணம்லாம் செட் ஆகாது. ஏகே ஆன்ட்டி உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சா? பூச்சாவனை ஒரு மாதிரி பார்க்குறான். வணஜா இன்னும் இல்லை. ஏகே உங்கள் பொண்ணு சொன்ன மாதிரி உங்கள் பையன் மனைவி விட்டுட்டு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க வேணாம், அதுக்கு பதிலாக எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க. பூஜா கோபமாக அவனை பார்க்குறான். பூஜா ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா?
வனஜா பூஜா ஒழுங்காக நடந்துக்கோ, இவ்வளோ பெரிய சம்மந்தம் நமக்கு கிடைக்காது. ஏகே ஆன்டி சில் டார்லிங். பூஜா கோவப்படுறா. ஏகே ஓகே ஓகே சொல்லலை. பூஜா உனக்கு ரெண்டு ஆப்ஷன், என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்செட் பண்ணிக்கோ, ஆர் உன் அண்ணி இருந்தால் தானே உன் அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது, இருந்தால் தானே ஹி ரைஸ் இஸ் ஐப்ரோ. பூஜா மெரிட்ரியா, இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்லை. ஏகே இதோ இந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ சம்மதிக்க மாட்டேன்னு தெரியுது. ஒன்று மாதிரி பொண்ணுங்களை மிரட்டலுக்கு பயப்பட மாட்டாங்கன்னு தெரியும். டெமோ ஒன்று காட்டிடுவோம். அவன் ஃபோனில் ஏதோ ஆன் பண்ணி காட்டுறான். அந்த வீடியோவில் ரித்திகா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. பூஜா அண்ணி, ஹே ரித்திகா அண்ணி என்ன பண்ண? ஏகே சில் பேபி, இன்னும் ஒன்றும் பண்ணல, நீ எஸ் சொல்லலாம் என்ன வேணால் பண்ணலாம். பூஜா யோசிக்கிறான். அவகிட்ட அகிலா வீட்டு விட்டு போகிற முன்னாடி வாங்கின சத்திய ஞாபகம் வருது. அகிலா வேர்ட்ஸ், தேவி ரித்திகா இனி உன் பொறுப்பு. தேவுக்கு எல்லாம் ஞாபகம் வரும், ரித்திகாவுக்கு சீக்கிரமே சுயநினைவு வரும். இதை நான் மனசார நம்புகிறேன். இது நடக்கிற வர அவங்க வாழ்க்கைக்கு நீ தான் பொறுப்பு. என்ன நடந்தால் நீ அவங்க வாழ்க்கையை காப்பாற்றணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பூஜா நான் வின் மை இன்வைஸ், நான் பண்ண சத்தியத்தை நான் காப்பாற்றுறேன் பெரியமா. அவங்க வாழ்க்கையை காப்பாற்ற நான் என் வாழ்க்கை பண்ணி வைக்கிறேன். ஏகே ஹலோ என்ன யோசிக்கிறேன்? பூஜா கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். பூஜா அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறான். ஏகே கிரேட் ஆண்டி, எனக்கு ஒரு சில முக்கியமான விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ எனக்கு 6 மந்த் டைம் வேணும் மேரேஜ், பட் இப்போ நம்ம என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வனஜா சரி தம்பி. ஏகே மாப்பிள்ளையும் கூப்பிடுங்க அத்தை. வனஜா சரி மாப்பிள்ளை. ஏகே நாளைக்கு பிஸ்னஸ் பற்றி பேச ஆஃபீஸ்க்கு வரேன். வனஜா எல்லாம் நான் பார்த்துக்குறேன், இனி பிஸ்னஸ் உன் பொறுப்பு. ஏகே மை இன்வெஸ்ட், குடும்பத்தில் ஒருத்தனா மாதிரி உன் முன்னாடி வந்து நிற்கிறேன். ஆதித்யா உன் தங்கச்சி வாழ்க்கை, நீ உருவாக்கின சாம்ராஜ்யம் எல்லாம் எனக்கு தான். ஏகே ஒரு டெரஸ் மேலோட போகிறான். பூஜா சொன்ன எஃபி முடியுது. பூஜா என் ஃபோன், அண்ணா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேண்ணா, எனக்கு பயமாக இருக்குது. ஆதி பூஜா தைரியமான பொண்ணு நீ, இப்போ என்ன நமக்கு 6 மந்த் டைம் இருக்குது, நீ ஃப்ரீயாக நான் பார்த்துக்குறவனை. அவன் பேர் என்ன, யார் என்னன்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? பூஜா இல்லைண்ணா, அவன் தேவை பற்றி பேசும்போது தான் நான் வந்தேன், அவனை பற்றி ஒன்றும் எனக்கு தெரியல. ஆனால் அவன் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்திருக்கான். ஆதி சரி நான் பார்த்துக்குறேன், நீ எதையும் காட்டிக்காத, கல்யாணத்துக்கு ஓகேன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணு. இந்த கல்யாணம் நடக்காது, அதுக்கு நான் பொறுப்பு, என்னை நம்புகிறே இல்லை. பூஜா உங்களை மட்டும்தான் நம்புகிறேன். ஆதி சரி அப்போ என் கையில் விட்டுட்டு நான் பார்த்துக்குறேன். ஆதி ஆறுதல் சொல்லி பூஜா ஃபோனை கட் பண்ணுறாரு. இங்கே பார்வதி அவள் மூளையை போட்டு குழப்பிகிட்ருக்கா. ஆதி பொண்டாட்டி, பார்வதி அவன் யார், என்னென்னு தெரியாமல் எப்படி மாமா இதை சமாளிக்க போகிறீங்க? ஆதி தெரியல, ஆனால் இதில் பூஜாவோட வாழ்க்கை இருக்கே, சமாளித்து தான் ஆகணும். பார்வதி முகம் வாடி போய் பெட்டில் உட்காடுறான். ஆதி அவளை பார்த்து முட்டி போட்டு அவள் முன்னாடி உட்காடுறாரு. ஆதி அவள் கழுத்தை சுற்றி ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஆதி என்ன செல்லோ, மாமாவால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? பார்வதி உங்கள் மேலே எனக்கு இருக்க நம்பிக்கை கேள்வி கேட்குறீங்களா? ஆதி பின் எதுக்கு என் பொண்ணுட்டு இப்படி சோகமாக உட்காந்துருக்கா? பார்வதி இப்போ தானே மாமா பிரச்சனை இல்லாமல் இருக்கலான்னு சொன்னீங்க, அது கூட நம்மளை தேடி பிரச்சனை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துடுச்சு, வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கு மாமா. ஆதி ஓய் என்ன நீ இப்படி சொல்கிற? பார்வதி போங்க மாமா, என்ன சொல்ல சொல்கிறீங்க, பிரச்சனைக்கு ஏன் மாமா நம்மளை பிடிச்சிருக்கு? ஆதி பொண்டாட்டி பொண்டாட்டி, இங்கே பிரச்சனை இல்லாதவங்க யார் இருக்கா சொல்லு? நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில், அவ்வளோதான். லைஃபை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது பிரச்சனைங்க தானே? பாரு எனக்கு இன்ட்ரெஸ்டிங் லைஃப் வேணாம், பீஸ்ஃபுல் லைஃப் வேணும். ஆதி குழந்த மாதிரி இடம் பிடிக்காத, எல்லாத்தையும் போட்டு மனசுக்குள்ள இருக்காமல் அமைதியாக இரு. மாமா இருக்குல்ல பார்த்துக்குறேன். பார்வதி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்போ உங்களை. ஆதி நீ இருக்கீல்ல? ஆதி ஸ்மெயிலோட புருவத்தை உயர்த்தி கேட்குறாரு. பார்வதி சின்னதாக ஸ்மெயில் பண்ணி இருக்கன்னு தலையாடுறான். ஆதி உன்னால் பார்த்துக்க முடியலனா விடு, என் பொண்ணு வா, அவள் என்னை சூப்பராக பார்த்துப்பா. பார்வதி மாமா அதெல்லாம் என் அளவுக்கு உங்களை யாரும் பார்த்துக்க முடியாது. ஆதி பொண்ணுக்கிட்டே பொசிசிவா? பார்வதி நமக்கு பையன்தான் பிறக்க போகிறான். ஸோ இந்த டாப்பிக்கை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆதி அப்செட் பண்ணிக்க மாட்டியே? பார்வதி மாட்டேன். பார்வதி ஸ்மைலோட ஆதி தலைமுடியை கழிச்சு விடுறான். ஆதி கண்ணை மூடி அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி மை இன்வைஸ், எவ்வளோ மாமா சமாளிப்பீங்க நீங்கள், இந்த விஷயத்தில் நானே ஏதாச்சும் பண்ணுவேன். அவன் யாரும் நான் கண்டுபிடிக்கிறேன். சீன் பேட்ஸ் அன்னைக்கு பார்வதி ஆதி தூங்கினதும் அவன் ஃபோன் எடுத்து பதுங்கி பதுங்கி வெளியே வரா. வந்து ஃபோனில் பூஜா நம்பருக்கு டயல் பண்ணுறான். பார்வதி ஹலோ பூஜா. பூஜா சொல்லுங்கன்னு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. பார்வதி இன்றைக்கி வந்தவன் யாருன்னு கண்டுபிடிக்க நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதுக்கும் உதவியும்.
பூஜா என்ன உதவி? பார்வதி, அது நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நேராக வனச்சம்மா ரூமுக்கு போ, அவங்க லேப்டாப் எடு. அவங்களுக்கு அவ்வளோ விவரம் இல்லை, அவங்க டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டாக இருக்கும், அதை போடு. இங்கேனா சிசிடிவி ஃபுட்டேஜை பாரு, அதில் அவன் முகத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. சிம்பிள். பூஜா, அம்மா ரூம்லையா? அம்மாவுக்கு தெரிஞ்சா எனக்கு வீட்லேயே பூட்டி வச்சாலும் வச்சுடுவாங்க. நீ பார்வதி, அட அப்படி பூட்டி வச்சா அதுக்கும் அண்ணி ஒரு ஐடியா கொடுக்குறேன். பயப்படாத, இந்த பார்வதிக்கு இதில் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னை யாருன்னு நினச்சேன்? ஒன்றும் பெருமை, ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது நான் பண்ண வேலைகளை. இப்போ ஏதோ போனால் போதும்னு ஒன்றும் பண்ணாமல் இருக்கேன். இல்லைன்னா என் கையெல்லாம் யாரும் கட்டி போட முடியாது. சில விஷயங்கள் வேணும்னா தில்லுமுள்ளு பண்ணி தான் ஆகணும். பார்வதி தற்புகழ்ச்சி பாடிட்டே திரும்ப பின்னாடி ஆதி கையை கட்டிட்டு கோவமாக முறைச்சிட்டே நிற்கிறாரு. சீன் ஃப்ரீஸ். தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.